9 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், நாளாந்து செலவுக்காக 3 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு. பதவி பறிபோகும் நிலையில் அலி சப்பிர் ரஹீம் தீவிரமடையும் எதிர்ப்பு. தென் பகுதியில் தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை. கிழக்கிற்கு விரைவில் விமான சேவைகள், அமைச்சர் உறுதியளிப்பு. தனியார் பல்கலைக்கழக கல்விக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்குவதற்கான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ருவான்வில்லாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே பதில் நிதியமைச்சர் ரஞ்சித் சியாம்லப்பட்டி இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி பொதுத் தராதர் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த போதிலும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் வாய்ப்பை தவறிய 5000 மாணவர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படவுள்ள வட்டியில்லா கடனுதவி தொடர்பான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். இந்த கடன் திட்டத்தின் கீழ் படிப்பதற்கு 9 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் கிடைக்கும். நாளாந்த செலவிற்காக 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். படிப்பு முடிந்ததும் இந்த கடனை வட்டியில்லாமல் திருப்பி செலுத்த இன்னும் 2 ஆண்டுகள் வழங்கப்படும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அலி சப்பிர் ரஹீமை பதவி விலகுமாறு கோருவதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பில் நாடாளுமன்ற விடயங்கள் தொடர்பான தெரிவுக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற விடயங்கள் தொடர்பான தெரிவுக்குழுவில் கட்சித் தலைவர்களால் குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்க்கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் இணக்கப்பாட்டிற்கு அமைய அலி சப்பிர் ரஹீமை சுய விருப்பத்தின் பேரில் விலகிச் செல்லுமாறு முன்வைக்கப்பட்ட யோசனையை எதிர்க்கட்சியின் சார்பில் குரடா லக்ஷ்மண் கிரியல்ல வழிமொழிந்துள்ளார். இதேவேளை அனைத்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த பிரேரணையை கொண்டு வருவதற்கு இந்திய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தமிழ் முற்போக்கு கட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தெனியாய மொரவக பகுதியில் வாழும் மலையக தமிழர்கள் மீது தமது வாழ்வாதாரத்திற்காக வளர்த்த வாழை மரங்களை சில குண்டர்கள் வெட்டி வீசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல நூறு காலமாக இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் மலையக தமிழர்கள் வாழ்வாதாரத்திற்காக தமது வீடுகளை அண்மித்த பகுதிகளில் வாழை மரங்களை நட்டு அதனூடாக வருமானத்தை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வாழை குலைகளை விற்பனை செய்ய முயற்சித்த தருணத்தில் அது தமக்கு சொந்தமானது என தோட்ட நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சிலர் குறித்த பகுதிக்கு வருகை தந்து அங்கு வளர்ந்திருந்த அனைத்து மரங்களையும் வெட்டி வீசியுள்ளனர். வாழை மரங்கள் மாத்திரமின்றி ஏனைய செய்கைகளையும் வெட்டியுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இவ்வாறு அவர்கள் வாழை மரங்களை வெட்டி வீசும் காணொலி ஒன்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகிறது. கிழக்கு மாகாணத்திற்கான விமான சேவையை உடனடியாக ஆரம்பிப்பது தொடர்பில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வாவிற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 2 விமான நிலையங்கள் மற்றும் பல கடல் விமானங்கள் இறங்கும் தளங்கள் பயன்படுத்தப்படாமல் உள்ளமை குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கிழக்கு ஆளுநர் கொண்டு வந்துள்ளார். குறித்த விடயங்களை கவனத்தில் எடுத்த அமைச்சர் விமான சேவைகளை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர், விமான போக்குவரத்து பணிப்பாளர், சுற்றுலா பணியகம், விமானப்படை, ஜினமோன் ஏர் மற்றும் ஏனைய தனியார் சேவையாளர்களும் இதன்போது கலந்து கொண்டனர். ஒன்பது லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், நாளாந்து செலவுக்காக 3 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு. பதவி பறிபோகும் நிலையில் அலி சப்பிர் ரஹீம் தீவிரமடையும் எதிர்ப்பு. தென் பகுதியில் தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை. கிழக்கிற்கு விரைவில் விமான சேவைகள், அமைச்சர் உறுதியளிப்பு.